அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மாணவி ஸ்ரீமதியின் செல்போனானது விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது செல்போனை சிபிசிஐடி வசம் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் தாமோதரன் இணைப்பில் இருக்கிறார், பேசலாம். தாமோதரன், விவரங்கள். விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஸ்ரீமதியின் தாயார் அவரது செல்போனை ஒப்படைக்க வந்தார் என்று காலை. இந்நிலையில் இவர் சிபிசிஐடி போலீசார் மீது நம்பிக்கை இல்லை, தங்களுக்கு இந்த வழக்கில் நியாயம் கிடைக்காது, ஆகையால் நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் இந்த செல்போனை ஒப்படைக்கிறோம், தற்போதுதான் தங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்று கூறி நீதிமன்றத்தில் இன்னைக்கு காலை ஒப்படைக்க வந்தார். இந்நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் தங்களால் இந்த உயர்நீதிமன்ற உத்தரவு என்னவென்றால், நீங்கள் சிபிசிஐடி ஐஓவிடம் மட்டுமே இந்த செல்போனை ஒப்படைக்க வேண்டும், எங்களுக்கு அதிகாரம் இந்த செல்போனை வாங்குவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை, நீங்கள் சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைங்கள் என புஷ்பராணி நீதிபதி புஷ்பராணி தெரிவித்ததை அடுத்து, இதனைத் தொடர்ந்து ஸ்ரீமதியின் தாயார் இங்கிருந்து புறப்பட்டு வக்கீல்களுடன் புறப்பட்டு சிபிசிஐடி போலீசாரிடம் தனது செல்போனை ஒப்படைக்க சென்று கொண்டுள்ளார். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.